எடப்பாடி பழனிசாமி உருவப்படத்தை எரித்ததற்காக கட்சியிலிருந்து நேற்றிரவு சஸ்பெண்ட் பாஜக நிர்வாகி அதிகாலையில் மீண்டும் கட்சியில் சேர்த்ததால் பாஜக ஐடி பிரிவு தலைவர் சி டி ஆர் நிர்மல்குமார் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் இவரை தொடர்ந்து பலரும் அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்துவிட்டு கட்சியிலிருந்து வெளியேறினர் இதனால் அதிமுக பாஜக இடையே மோதல் அதிகரித்து ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் கோவில்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி உருவப்படத்தை எரித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக இளைஞரணி மாவட்ட தலைவர் தினேஷ் ரோடி அக்கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு தற்காலிகமாக நீக்கம் செய்யப்படுவதாக நேற்றிரவு அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் அதிகாலையில் பாஜக மாநில பொதுச்செயலாளர் போன் பாலகணபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி பொறுப்பில் தினேஷ் ரோடி தொடர்ந்து செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எடப்பாடிக்கு எதிராக ஈடுபட்ட பாஜக நிர்வாகியை நேற்றிரவு கட்சியிலிருந்து நீக்க அதிகாரிகள் மீண்டும் சேர்க்கப்பட்ட சம்பவம் எடப்பாடி ஆதரவாளர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது